சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கிறேன், உப்பு கொஞ்சமாக வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இது வந்து கார்ன் மாவு, அப்புறம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோதான். இது இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து 1 கிலோவுக்கு தேவையான சிக்கன் 65 மசாலா வந்து இதில் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன் மாவு போடுறேன், 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த உப்பு வந்து இந்த கார்ன் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது மசாலாவில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். நான் வந்து கார்ன் மாவு போட்டதுனால அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். 1/2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அது இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ சிக்கனை வந்து திருப்பி போடலாம். சிக்கன் வந்து போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது, போட்டுட்டு அப்படியே விட்டுறணும். ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும்.
சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான சிக்கன் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.